மனநி சத்துரு மனநி வித்துருன்றாங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் வந்து செயலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க மனசை பயன்படுத்திதான் செயலை பண்ண முடியும், மனசை பயன்படுத்திதான் நல்ல செயலும் பண்ண முடியும் மோசமான செயலும் பண்ண முடியும். அப்ப அதை வந்து நீங்க மனசை நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா மித்ரோன்னு எடுத்துக்கலாம், மோசமான செயலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா சத்ருன்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதன் அளவுல வந்து அது சத்ருவும் கிடையாது மித்ரும் கிடையாது, அது நேச்சுரல் இயக்கம். நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்பவுமே மித்ருவாவே வச்சுக்கணும் சத்ருவா வச்சுக்க கூடாதுன்னு எல்லாம் அதை வந்து அது அதுக்குன்னு சொல்லி தனி ஒரு இயல்பே கிடையாது. செயலை பொறுத்த அளவுல மித்ருவாவும் இருக்கலாம் சத்ருவாவும் இருக்கலாம், அது அதன் அளவுல அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டேட், ஒரு மனம் மிக்க வச்சுக்கணும். மனம் வந்து இறந்த காலத்துக்கும் கடந்த காலத்துக்கு அதாவது எதிர்காலத்துக்கு நிக்கிறது, நிகழ்காலத்துல நிக்க மாட்டேது, அதுக்கு என்ன பண்ணும்? நிகழ்காலத்துல நிக்கிறதுக்கு நீங்க அது எப்பவுமே நிகழ்காலத்துலதான் இருக்குது. அது காட்டுறது வந்து எப்பவுமே அது வந்து லாங்குவேஜ் வந்து மெமரி வச்சு தானே யூஸ் பண்ணுது. மெமரி இல்லாதது எந்த மனசும் செயல்படாது. எந்த தாட் எடுத்தாலும் அதுல ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரிங்கிறது வந்து மெமரி மேலே எல்லாமே பாஸ்ட் தான். அது ஃபியூச்சரை காட்டுற மாதிரி இருந்தாலும் கூட பாஸ்ட் மெமரியை வச்சுதான் ஃபியூச்சரை கூட காட்டும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த பிரசன்டையும் பாஸ்டாவே மாத்திருவீங்க. ஏன்னா நீங்க இங்க வேற எங்கேயோ இருக்கிற மாதிரியும் பழையபடி நீங்க பிரசன்ட்க்கு வரணுங்கிற மாதிரியும் ஒரு இம்போஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதே பிரசன்ட்ல நெகேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நம்ம பிரசன்ட் தான் இருக்க முடியும், பாஸ்ட்ல யாருமே இருக்கவே முடியாது. அதெல்லாம் அது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே பிரசன்ட் ஸ்டேட் தான். ஆனா நம்ம வந்து மெமரியில கலக்கிறதுனால நம்மளுடைய பாஸ்ட் மெசேஜ் எல்லாம் அதுல வந்துருது, பாஸ்ட் நியூஸ் எல்லாம் வந்துருது. அதனால நம்ம பாஸ்ட்ல உள்ள தொடர்பு வச்சு நம்ம பேசுறதுனால அந்த பாஸ்ட் லாங்குவேஜ் நம்ம கைப்பற்றுறதுனால அது வந்து நம்ம பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு பிரம்மையை நமக்கு ஏற்படும். இது வந்து நம்ம வந்து அது வந்து நேச்சுரலா எப்பவுமே பிரசன்ட் தான் இருக்க முடியும், நம்மளுடைய இயற்கையே பிரசன்ட்ல இருக்கிறது தான். அதனால அது நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். இப்ப இதெல்லாம் வந்து சில யோகா ப்ராசஸ்ல வந்து நம்ம ஒரு அவேர்னஸ்ல இருக்கிறது பிரசன்ட்ல இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து ஒரு ஆரம்ப கால பயிற்சிகளுக்கு எல்லாமே பண்ணலாம். எதுனாலுமே எல்லாமே நல்ல வசதி நல்ல இதுதான். ஒரு ஆரம்ப கால பயிற்சிக்கு எதோ நம்ம எடுத்துக்கலாம், மற்றபடி அது நமக்கு தேவை. ஜாக்கிரதை சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாத நிலைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எதை சொல்றாங்க? இல்ல அது வந்து நம்முடைய இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கான்சியஸா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஜாக்கிரதைன்னு சொல்றது, ஜாக்கிரதைன்னு சொல்றது. சொப்பனங்கிறது நம்ம கனவுல நம்ம அனுபவம் பண்றோம், அது வந்து சொப்பனம் சொல்றது. சுசுப்திங்கிறது நம்ம கனவு இல்லாம தூங்குறது சுசுப்தின்னு சொல்றோம். இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வந்து துரியம் சொல்றோம். இது எல்லாத்துக்கும் ஆதாரமும் ஒரு உணர்வு நிலை இருக்கு, அந்த உணர்வு நிலைதான் வந்து ஜாக்கிரதாவும் இருக்குது, அந்த உணர்வு நிலைதான் கனவாகவும் இருக்கு, அந்த உணர்வு நிலைதான் தூக்கமாகவும் இருக்கு. அந்த அந்த மூணு நிலையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அதுதான் துரியம்னு சொல்றாங்க. அது துரியாதீதம்ங்கிறது சும்மா உபசாரமா சொல்றதா சொல்லிடுவாங்க இல்லையா, துரியாதீதமே நமக்கு கிடையாது. துரியம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அதனால அந்த ஆதாரமானது இந்த மூணு விதமா வெளிப்படுது. அந்த ஆதார நிலைக்கு ஒரு தனியான வெளிப்பாடு ஒன்றும் கிடையாது. அது வெளிப்படும் அது ஏதாவது வெளிப்படுதுன்னா அந்த மூணு விதமா தான் வெளிப்படும். ஜாக்கிரதா வெளிப்படும், சொப்பனமா வெளிப்படும், சுசுத்தியா வெளிப்படும், வேற வெளிப்பாடு அது. எக்ஸ்பிரஷனாவும் வெளிப்படும். இப்ப நம்ம நாக்கு இருக்கு, நாக்குல நீங்க இனிப்பு போட்டீங்கன்னா இனிப்பை காட்டும், கசப்பு போட்டீங்கன்னா கசப்பு காட்டும். நீ எதையுமே போடலாம் நாக்கு எதை காட்டும்? ஒண்ணுமே காட்டாது, சைலண்டா இருக்கும். அதுக்காக ஒரு உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கும், இருக்கிற தெரியாம இருக்கு. அதே மாதிரி இருக்கிற தெரியாம இருக்கிற ஒரு ஒரு உணர்வு நிலையை தான் வந்து இந்த துரியம் அந்த பேஸ் ஆன்மாங்கிற மாதிரி சொல்லுவோம். எக்ஸ்பிரஷன்ங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவஸ்தைகள் வந்துடும். அந்த ஜாக்கிரம் சொப்பனம் சுசுப்திங்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடுகளா வரும்பொழுது இந்த மாதிரி வெளிப்பாடாதான் கான்சியஸ்னஸ் சொல்றது.
அந்த பேசிக்கலா இருக்கிறது அவேர்னஸ் சொல்றோம், இல்ல துரியம்னு சொல்றோம், இல்ல சித்தம்சம் சொல்றோம், இல்ல ஆன்மாம்சம் எல்லாம். நீங்க எழுதிருக்கீங்க ஆன்மாவை தொடர்ந்து ஆன்மாவாய் இருன்றது, அது என்ன சொல்றீங்க? இல்ல ஆன்மாவாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆன்மாவா இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்றது வந்து நம்ம இல்லாததே இருக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தேவையில்லாத முயற்சி ஆயிடும். அது நம்ம இருக்கவே முடியாது. அது நம்ம உண்மையிலே நானா அதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஆன்மாவா தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கணும்னு முயற்சி பண்றதுனாலதான் அதை நம்ம நெகேட் பண்ணிடுறோம். அதனால நம்ம வந்து அந்த முயற்சி அந்த முயற்சியை தொட விட்டுட்டோம்னு சொன்னாலே நம்ம இருக்கிறது கரெக்டா தான் இருக்கிறோம்.